தபனீஷ், ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி போயிட்டு இருக்கே? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு கணேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கே. அதாவது வந்து நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு, அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஏன்னா வந்து ஒரு நேஷனல் சென்சேஷன் ஆயிட்டா இருப்பா. கொசு, டெங்கு, மலேரியா, கொரோனா போன்றவற்றை ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. எதிர்ப்பு அரசியலே கூடாதாமா சனாதனத்துக்கு, அது வந்து ஒழிப்பு அரசியலா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குற? விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு தன்மை பேசிட்டாரு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு ஒரு மந்திரி ஒரு கான்ஸ்டியூஷனுடைய இதை பேசிக் உடைய இதை வேற்றுமை ஒற்றுமை நம்மளுடைய ஃபண்டமெண்டலே அந்த ஒரு இதை வந்து எவ்வளோ தூரம் சீர்குலைக்கணுமோ அதை வந்து அவ்வளோ தூரம் வந்து டிஎம்கே வந்து அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு இதுக்காகவே பண்ணி தேவையில்லாம ஒரு பேச்சு இப்ப வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. என்னைக்கு இந்த மாதிரி நான் வந்து மதத்தையும் சொல்லல, ஜாதியும் சொல்லல, ஒரு அதாவது வந்து ஒரு கூரை தான் நான் வேணாம்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த கூர் யாரு? அந்த கூர் அது யார குறிப்பிடுறாங்க? சரி, யாரையோ ஒருத்தவங்க சொல்றீங்க, யார சொல்றீங்க? அத யார சொல்றீங்க? சொல்றாரு அவரு. அப்போ அது ஹிந்து மக்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற 80% ஆஃப் பீப்புள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து இது வச்சுருக்கீங்களா? 80% ஆஃப் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாரும் சனாதனத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஏன்னா சனாதனம் என்ன சொல்லுதுன்னா பிகஸ்ட் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது, எல்லாருமே ஒரே தரப்பு மக்கள் கிடையாதுன்னு சொல்லுது, சத்திய வந்து சப்போர்ட் பண்ணுது. நிறைய பேர் நிறைய தவறான கருத்து இருந்தாலுமே யாருக்குமே கிளியரா சனாதனம் புக்குன்னு ஒரு சனாதனம்ன்றது என்ன சொல்றதுன்னு யாருக்குமே ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடையாது. சனாதனம்னா என்னன்றது கிளியர் கிளாரிட்டி கிடையாது. ஆனா எனக்கு அதை பற்றி அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். நீங்க எதுக்கு ஒரு ஜாதியை பற்றியோ, நீங்க அதை ஜாதியை பற்றி பேசுறீங்கன்னா அந்த ஜாதியை பற்றி ஏன் பேசுறீங்க? ஒரு மதத்தை பற்றி பேசுறீங்கன்னா அந்த மதத்தை பற்றி ஏன் பேசணும்? ஏன் கணேஷ் நம்ம பேசணும்? ஒரு வேற்றுமையா சனாதனத்தை பத்தி தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாருப்பா. இது வந்து மனித உரிமையிலே இன்னைக்கு இன்னைக்கு நடைமுறையில சனாதனம் இருக்கா? எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல இல்ல, அப்ப இன்னைக்கு இல்லாத இதை பத்தி நீங்க ஏன் இன்னைக்கு பேச போறீங்க? ஒழிக்கணும்னா அப்ப இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியலன்றீங்க, அவருக்கு தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் கணேஷ். இருக்குன்னாக்கா ஒழிக்கணும்னாக்கா இருக்குதுன்னு அர்த்தம் கணேஷ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒழிக்கணும்னா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இருக்குதுன்னாக்கா அப்ப எங்க இருக்குது? யாரு ஃபாலோ பண்றாங்க? எந்த எந்த ஸ்டேட்ல ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காங்க? அப்படி இல்ல அப்படின்னா, அப்படி இல்லன்ற பட்சத்துல ஏன் வந்து அதை வந்து இந்த அளவுக்கு வந்து எதிர்க்கணுமோ? உதயநிதி ஸ்டாலின் ஏன் அவ்வளவு எதிர்ப்பு வரணும்? அதுவும் இருக்கு இல்லையா? தலைக்கு 10 கோடின்றாங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க, அமித்ஷா வந்து இப்படி பேசுற தவறுன்றாரு. நடைமுறை இல்லாத 50 வருஷமா நீ அவங்க தானே ஆட்சி பண்றாங்க, டிஎம்கே தானே 50 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கோல்பாட்டே என்னது, உங்களுக்கு வந்து மதம் இல்ல, மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது, அது வந்து ஒரு ஒரு பொய்யான இதை வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஜாதியே சுத்தமா ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லிட முடியுமா? உங்க ஆட்சியில் நடந்து 50 வருஷத்துல தமிழ்நாட்டுல சுத்தமா கிடையாது, ஜாதியே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி சம்பவத்தை பேசுவோம் நம்ம, இல்லாம நீங்க சொல்லிட முடியுமா? ஜாதி இல்லைன்னு நம்ம வந்து நம்ம சொல்லவே இல்லையே. அதான் வேங்கவயல் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்தது, நாங்குநேரி இஷ்யூஸ் இருந்தது, இதெல்லாம் வந்து ஜாதி பிரச்சனைகள் தான். பட் இருந்தாலும் அவர் சொல்றது வந்து ஜாதி பிரச்சனைகள்ன்றது வந்து நம்ம நம்மளோட தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் மிகப்பெரிய எதிரியை வந்து சனாதனம், சனாதனத்தை எதிர்க்கணும். நீங்க வந்து அவர் பேசுறதுக்கு முன்னாடி யார் பேசினாக்கா? கே வீரமணி அவங்க வந்து பேசினாங்க. ஓகே, அவங்க வீரமணி அவங்க பேசும் போது கிளியரா சொல்றாங்க, சனாதனம் இஸ் ஈக்குவல் டு ஹிந்துன்னு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டாரு. சனாதனம் வந்து டைரக்டா குறிப்பிடுறது ஹிந்து மதத்தைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் பேசின உதயநிதி ஸ்டாலின் அவங்க இதை வந்து சனாதனத்தை ஒழிக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஹிந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்ல வரீங்க. அதுதான், அதனாலதான் எல்லாரும் நார்த்ல இருக்கிற எல்லாரும் ஓரளவுக்கு அது அந்த அது ஒரு ஒரு பாலிடிக்ஸா ஆக்கிட்டு இருக்குது. மிக மிகப்பெரிய காரணம் அதுதான் காரணம். நிச்சயமா மிகப்பெரிய ப்ராப்ளமா தான் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட கோட்பாடுல இருந்து அவர் பார்க்கும்போது இது சனாதனம் வந்து சமூக நீதிக்கு ஆப்போசிட், எல்லாருக்கும் எல்லாம்,
சொன்னது யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. Okay, now ஒரு கிறிஸ்டியன் I am happy to be a Christian சொன்னாரு. நான் என் வைஃபும் கிறிஸ்டின்னு சொல்லி தான் பண்ணாரு. ஓகேயா, இப்போ நீங்கள் கிறிஸ்டின் மதத்தை நீங்கள் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. சரி, இதில் மதம் ஒன்று வரக்கூடாது. நீங்கள் கிறிஸ்டின் மதம்னு சொல்லி நீங்கள் பேசிட்டீங்க. நீங்கள் இன்னொரு மதத்தை பற்றி பேசக்கூடாது. உங்களுக்கு அதில் பிடிச்சிருக்குதா? அப்போ நீங்கள் மாறுங்க, மாறாமல் இருங்க, அது வந்து டிஃப்ரெண்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஆனால் நீங்கள் இன்னொரு மதத்தை பற்றி பேசக்கூடாது. இதோ நான் ஹிந்துவாக இருந்தாலுமே என் மதத்தை பற்றி நான் தாழ்வாக பேசக்கூடாது. இப்போ எல்லாரும் பேசக்கூடியது என்னன்னாக்கா, நான் கிறிஸ்டின் பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, முஸ்லீம் பற்றி பேசணும்னாக்கா, நான் இந்து சார்ந்தவன், அதனால நான் வந்து இந்து மதத்தை பற்றி தான் என்னால் பேச முடியும், மற்ற மதத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கணும்னாக்கா எல்லாருமே அவங்க மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிற சட்டத்தை கம்ப்ளீட்டாக ரொம்ப சிவியராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும். அவர் பேசினது கிடையாது, யாரு பேசினாலுமே சரி, ஒரு இந்து மதத்துல இருக்கக்கூடிய இந்துவை பற்றி இந்து மதத்தை வெறுப்பா பேசினாலும் சரி, இல்லைனாக்கா இன்னொரு மாற்று மதத்தவங்களும் பேசினாலும் சரி, இல்லை இந்து மதமும் இந்து மதம் சார்ந்தக்கூடியவங்க இன்னொரு மதத்தை எப்படி பேசினாலும் சரி, வார்த்தைங்க யூஸ் பண்ணும்போது ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை கணேஷ், கன்ஃபார்மாக ஒரு ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை, அதுவும் ஒரு மினிஸ்டர் பதவி இருக்கிறீங்க, இருக்கிறவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறாரு. நீங்கள் ஒரு மதத்தை உங்களுக்கு பிடிக்கல, ஓகே, ஒரு மதத்தை பிடிக்கலன்றது உங்க குடும்பத்துக்கே ஒரு மதத்தை பிடிக்காதுன்றது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம் தான். தவறான செயல். அவங்க மத்த கோயிலுக்கு சர்ச்சுக்கு போவாங்க, மசூதிக்கு போவாங்க, எல்லாம் பண்ண வச்சுப்பாங்க, எல்லாமே பண்ணிப்பாங்க. ஆனா இந்து மதத்துக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க, இந்து மதத்தை ஒரு விபூதி ஏதோ ஒரு இது கூட பண்ண மாட்டாங்க. ஓகேயா, சோ அது அவங்களுக்கு பிடிக்காதது பரவாயில்ல, அதுல ஒரு இதுவும் கிடையாது. ஆனா நீங்க பதவியில இருக்கும் போது அதை வந்து காட்டக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா அடைச்சிட்டு போறதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க அதை பண்ணல. அவங்க இன்பவும் அவங்க வந்து இது ஒரு அரசியலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ பிளான்ட் ஸ்பீச் தான் என்ன பொறுத்து நான் சொல்றேன். இட்ஸ் அ பிளான்ட் ஸ்பீச். ஏதோ குறிக்கோள் அடைக்கிறதுக்காக, ஏதோ ஒரு குறிக்கோள் அடைக்கிறதுக்காக விளையாட்டா பேசினதுன்னு கூட நீங்க வந்து சொல்ல வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து விளையாட்டா பேசினாரு, விளையாட்டு அமைச்சர் வந்து விளையாட்டா பேசிட்டாருன்னு சொல்றது கூட தவறுதான். ஏன்னா வந்து நீங்க வந்து இப்ப என்ன சொல்லீங்கன்னா, இட்ஸ் பிளான்ட் ஸ்பீச், பிளான் பண்ணி தான் வந்து டார்கெட் பண்ணி தான் தமிழ்நாட்டிலே கம்பேர் பண்ணா கூட எவ்வளவு மதத்தை பற்றியோ இன்னொரு மதத்தை பற்றி இழிவா பேசாம அப்படி பேசக்கூடியத வார்த்தைகளை கேர்ஃபுல்லா யோசிச்சு பேசக்கூடிய டைம்ல இருக்கக்கூடிய முக்கியமான இதுல நீங்க பொறுப்புல இருந்துகிட்டே இவ்வளவு வந்து வார்த்தைக்கு யூஸ் பண்றது, இட்ஸ் நாட் குட். பேக்லாஷ் பயங்கரமா வந்திருக்கு இப்போதைக்கு. ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் அவருக்கு ஆதரவாகவும் அகேன்ஸ்டாகவும் பேசியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டாலின் வந்து அந்த INDAA அந்த கூட்டணியில வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாரு. அவர் வந்து துணை பிரதமராகவும் முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து, ஏன் பிரதமராக வேட்பாளராக கூட வரலாம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு திமுக இருக்கிறவங்க கேட்டா சொல்லிதான் இருப்பாங்க. அதுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு வச்சிருக்கு இல்லையா. ஏன்னா அங்க வந்து ஹிந்துவிசம், தமிழ்நாடு விட்டுடுங்க, தமிழ்நாடு கேரளாவை தவிர அங்க நார்த் இந்தியால ஹிந்துவிசம்னு ஃபாலோ பண்ற ஒரு ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷனே இருக்காங்க. எல்லா இடத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க சார். சார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ சவுத்துக்கும் நார்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சவுத்தை வந்து எல்லாருமே கொஞ்சம் காம்ப்ரமைஸாக ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க, புரிஞ்சுதா? எதுவும் பேசுகிறா பேசிட்டு போய் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ சொல்றதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுன்னு நினச்சக்கூடியவங்க. நார்த்தில் அப்படி கிடையாது, அவங்க கொஞ்சம் ரிலீஜியஸாக இருக்கக்கூடியவங்க, அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்.
நீங்க ஒரு ஒரு மதத்தையே இல்ல அழிக்கணும்னு சொல்லும் போது அப்படின்னா நீ என்ன சொல்ல வரன்றது தான் ஹர்ட் ஆகும். எதுக்கு மதத்தை இப்படி பேசணும்? ஆமா, இது வந்து ஒரு லெவல் தாண்டி போய் அவர் ஏதாவது வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரகஷன்ஸ் ஆர் அரெஸ்ட் இந்த மாதிரிலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்கன்னா, நீ நியூஸ் பேப்பர்ல நார்த் இந்தியா நியூஸ் பேப்பர்ல ஸ்டாலின் ஒரு போட்டோ எல்லாம் போட்டு பண்ண தெரியும் பண்ணக்கூடிய உங்களுக்கு அடுத்த கட்சி அடுத்த செயல்பாடு வந்து ஃப்ளாப்பா போச்சுன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆமா, 5 கோடி ரூபாய் அப்ப வேஸ்ட் தான் இல்லையா? எல்லாமே வந்து சூப்பரா வந்து நியூஸ் பேப்பர்லாம் ஆடு கொடுத்த ஸ்டாலின் அடுத்த முதல்வர் ஆச்சு பிரதமர் அப்படின்ற அளவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்தையும் பொங்கி வர நேரத்துல பானையை உடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஆமா, டபார்னு போட்டு உடைச்சு முடிச்சிட்டாரு, சோழியே முடிச்சிட்டாரு. ஆமா, ஏன்னா பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கு, சனாதனம்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து எப்பவுமே யோசிப்பேன். நான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிலீஃப்ஸ் இல்லையா, அந்த பிலீஃப் வந்து நம்ம வந்து நிச்சயமா வந்து அது அது அவங்களோட சாங்கிட்டி, அதை வந்து டச்சே பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் வந்து முஸ்லிம்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து குரான், கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள் இல்லையா, அது ஹிந்துஸ்க்கு வந்து கீதை சனாதனம்ன்றாங்க, ரைட்? நீங்க வந்து சமூக நீதியை பத்தி பேசுங்க, பெண் விடுதலையை பத்தி பேசுங்க, அதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு திராவிடியன் மாடலுக்குள்ள வந்தாலுமே இதை டச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து டச் பண்ணணும். அதை பத்தி என்னைய பொறுத்துக்கே டச்சே பண்ணக்கூடாது. நீங்க அழிக்கணும்னு சொல்றீங்க, அழியோடு அழிக்கணும்னாக்கா அப்ப எங்க நடக்குது சனாதன தர்மம்? நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்ல, எங்க நடக்குது? சரி, நீங்க நீங்களே சொல்லுங்க. ஏதோ கவர்னர் ஆர் என் ரவி வந்து திடீர்னு சனாதனத்தை பத்தி பேசுறாரு. ஸோ அந்த மாதிரி பேசும்போது வந்து அவங்க வந்து அதை ஒருவேளை அவரு என்ன என்ன கான்டெக்ஸ்ட்ல அவர் பேசினாரு, ஏன் வந்து அப்படி பேசினாரு, அது உள்நோக்கம் என்ன அப்படின்னு பேசினாங்கல்ல, இப்ப பேசினாங்க தவறுன்னு இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் புரியுது. ஆனா அவருக்கு அது புரியல, நான் பேசுனது தவறு இல்லை மன்னிப்பு கேட்க மாட்டேன் மை வேர்ட்ஸ் சொல்லி ஒரு சீரியஸான இதில் நோட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ மற்றவங்க தவறு செஞ்சா உடனே மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றீங்க சொல்லக்கூடியவங்க, நீங்க 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 செஞ்சது அப்ப என்னது அர்த்தம்? உங்களால மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு நீங்களும் ரெடியா இல்லை இல்ல? நிச்சயமா ரெடியா இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அதுக்குதான் நீங்க ஒரு மதத்தை பற்றி பேசிதான் அரசியல் பண்ணணும்னாக்கா அப்படிதான் இருக்குதுனாக்கா, நீங்க வேற உங்களுக்கு வேற நீங்க செஞ்ச காரியத்தை வச்சு பேசி அரசியல் பண்ணது முடியலனாக்கா இந்த மாதிரி மதத்தை வச்சுதான் பேசணும், அது அதை பற்றியே தான் பேசணுன்றத மட்டும்தான் அவங்களுக்கு டார்கெட்டா வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. டார்கெட் ஆமா, ஏன்னா வந்து பிஜேபி அரசியல் எதிர்ப்பு அரசியல் தான் அவங்களோட அரசியலா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பிஜேபி அரசியலோட கொள்கைகளை சாடலாமே தவிர மத ரீதியா போறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஒரு INDA ஒரு 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 இதுல ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க, ஓகே. இப்ப ராஜஸ்தான்ல எலெக்ஷன் வருது, இப்ப நீங்க ராஜஸ்தான்ல எலெக்ஷன் வரும்போது நீங்க இங்க பேசக்கூடியவங்க அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகுமா ஆகாதா? நிச்சயமாகும். ஓகே, அந்த சென்ஸ் கூட உங்களுக்கு வராதா? இங்க பேசக்கூடிய இப்போ ஹிந்தி படிட்டு பேச மாட்டாங்க, இனிமேல் இனிமேல் ஹிந்தி தெரியாது போடான்றது வார்த்தை இனிமேல் வராது. ஏன்னாக்கா இப்ப INDA கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால மத்தவங்களும் வாடா போடா சொல்ல முடியும், அதுக்காக சொல்ல மாட்டாங்க, இனிமேல் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அது அது வராது. ஆனா இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு இது பிரச்சனை பண்ணி அவங்க அவங்களோட கூட்டணிக்கே அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. தனக்கே மண்ணவாரி போட்டுக்கிறாரு, யானை வந்து நம்ம இன்னைக்கு அந்த பிஜேபி இதை விட்டுருவாங்களா? ராஜஸ்தான் ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்ல அங்கேயும் பயங்கரமா ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு ராஜஸ்தான் எங்கயோ இருக்கு, தமிழ்நாடுல வந்து ஒரு ஆள் பேசினதுக்காக வேண்டி ராஜஸ்தான்ல வந்து அது இம்பாக்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அமித்ஷா இன்னைக்கு பேசிருக்காங்களா இல்லையா? பேசுறாங்கன்னு கொண்டு வருவாங்க, பேசினாங்க அவங்க INDA கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பேசினா அதை அப்படித்தானே பேசினாரு, ஏற்கனவே பேசிட்டாங்கல்ல, பேசுவாங்கன்னு இல்லை பேசிட்டாங்க, INDA கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, அழிக்கணும்னு சொல்றாங்க, இந்து மதத்தை சனாதனத்தை இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்றாங்க, அழிக்கணுமான்னு அவர் கேட்குறாங்க. அப்போ நீங்க இந்த இப்போ இப்போ இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குது? இப்போ INDA அந்த கூட்டத்தில் இருக்கிற அங்கே போட்டி போடக்கூடியவங்க பிஜேபிக்கு எகென்ஸ்டா போடக்கூடியவங்களுக்கு எகென்ஸ்டா தானே போகும் இது?
நிச்சயமா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பட் இருந்தாலும் அதான் அது இம்பாக்ட் என்னன்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல, பட் பார்ப்போம். ரொம்ப சூப்பர் சபரி, ஐ நோ இட் இஸ் லேட் இன் அயர்லாண்ட், எனக்கும் இங்க வந்து உங்களுக்கு 10 மணி மேல ஆயிடுச்சு, எனக்கு இங்க 5:30 ஆகுது, பட் இருந்தாலும் டைம் எடுத்து நம்ம வந்து இந்த டாபிக்கை நம்ம வந்து பேசிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்களும் வந்து ஓகே உடனே வந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னொரு வீட்டில் சந்திப்போம், சரிங்களா? கண்டிப்பா. ஓகே கணேஷ், ரைட், பை, தேங்க்ஸ்.